வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அறிவு வந்து நம்ம வேதத்தில் வந்து ஏசா அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஈசாக்குடைய பையன் யாக்கோபுக்கு வந்து அண்ணன் இவரு இவருடைய அந்த ஏசா அப்படிங்கிற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உரு உரோமம் நிறைந்தவர் உடல் முழுவதும் முடிகளை உடையவர் அதிக முடிகளை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது அவருக்கு அந்த பேர் வந்து ஏதோம் ஏதோம்னா சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இவர் மேக்சிமம் வந்து வீட்டில் இருக்க மாட்டாரு இவர் வந்து காடுகளில் அதாவது வனத்தில் சஞ்சரிக்கிறவராய் அங்கே வேட்டையாடுகிறவராய் அப்படிப்பட்டதுல தான் இன்ட்ரெஸ்ட் இவருக்கு அதிகம் அதனால மேக்ஸிமம் அவர் வந்து காடுகளில் தான் இருந்தாங்க இன்னொன்று இவர்கிட்ட இருந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னால் எதையுமே வந்து இவர் ஈஸியாக வந்து எடுத்துப்பார் அலட்சியம் செய்வார் அவருக்கு கொடுத்த பொறுப்பு அவருக்கு என்ன நம்ம எதுக்காக வந்து நம்ம கடவுள் படைக்கப்பட்டாங்க நம்மக்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது தாய் தகப்பனை எப்படி பார்க்கணும் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும் நமக்கு பின் வருகிறவைகளை பற்றி அவர் யோசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி திங்கிங் அவர்கிட்ட கிடையாது வேட்டையாடுவார் கொண்டு வந்து கொடுப்பாரு நல்லா சமைச்சு சாப்பிட்றவர் தான் அவர் வந்து இருந்தாரே தவிர குடும்பத்தை குறித்து தன்னுடைய வருங்காலத்தை குறித்து கத்தரிடத்துல எப்படி இருக்கணும் கர்த்தரிடத்துல எப்படி உறவாடணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுடைய பக்தியில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து எப்படி சந்தோஷமா இருக்கணும் அதை பற்றி அவர் யோசிக்கிறவே இல்லை அப்படி அப்படிப்பட்ட அந்த குணத்தினால தான் பல ஆசீர்வாதங்களை அவர் வந்து இழந்து போயிட்டாங்க அப்படிதான் இவர் என்ன செய்கிறாருன்னா காட்டிலேருந்து வரும்பொழுது மிகவும் பசியோடு வரு வர்றாங்க அப்போ யாகோபு என்ன செய்கிறாங்கன்னா கூழ் செஞ்சிட்ருக்காங்க அந்த கூழை வந்து இவர் பசியாக கேட்குறாரு ஆனால் அவர் வந்து யாக்கோபு வந்து இவரை ஏமாற்றி அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் உனக்கு கூழ் கொடுக்கணுன்னா உன்னுடைய அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அதை எனக்கு கொடுத்துரு அதை நீ கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு கூழ் தர்றேன் அப்படின்னு சொன்னே அவர் உடனே என்ன செஞ்சுட்டார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி நீயே எடுத்துக்கோ எனக்கு கூழ் கொடுத்தா போதும் எனக்கு பசி அடங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டார் குடித்ததனால தான் அவருடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டார் அது என்னங்க சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னால் சேஷ்டபுத்திரன் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் முதல் பிறந்த மூத்த மகன் அப்படி அப்படின்னு அர்த்தம் கனிஷ்க புத்திரன் அப்படின்னு சொன்னால் அது இரண்டாவது லாஸ்ட் பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குடும்பத்தில் மூணு மூணு பிள்ளைங்க இருந்தாங்கன்னால் அந்த சொத்து பிரிக்கும் போது நாலு பங்காக பிரிப்பாங்க நாலு பங்காக பிரித்து மூத்த மகனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்துட்டு அது அதுக்கடுத்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க ஏன் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூத்த மகனுக்கு தாங்க உரிமை அதிகமாக இருக்கும் கடமைகள் அதிகமாக இருக்கும் அவருக்கு அந்த தாய் தகப்பனுக்கு அடுத்து தன் கூட பிறந்த ச சகோதரனாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் ஆயுசு வரைக்கும் அவர் வந்து நல்ல காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாக ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த காலத்திலேருந்து அப்படி தான் செய்யப்பட்டு இருந்தது அதனால தான் அவருக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடச்சது அந்த ஆசீர்வாதத்தை இவர் என்ன செஞ்சுட்டாரு தன்னுடைய அலட்சியத்தினால தன்னுடைய பின்விளைவுகளை யோசிக்காததுனால அவர் வந்து ஒரு அற்பமாக நினச்சிட்டார் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படி ஒரு முரட்டாட்டம் உள்ள இருதயம் உடையவராக இருந்ததுனால அந்த பாகத்தை அந்த ஆசிர்வாதத்தை அவர் இழந்து போயிட்டார் அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட கேரக்டர்னு சொல்லலாம் அதை இது இதில் இதை வந்து யாக்கோப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இவர் ிட்ட இருந்தது என்னா மறுபடியும் ஓடுறாரு போய் தன் தகப்பென்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்க போகிறாரு அடுத்து இன்னொரு பழக்கம் அவங்க அப்ப ஒரு நல்ல குணம் என்னன்னா அவங்க அம்மாவை போய் திட்டலை ஏன் இப்படி பண்ணணும் அவங்க பையன் அப்படின்னு சொல்லாமல் யாக்கோபு மேலே தான் அவர் கோவப்பட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னா யாக்கோபு வந்து மனம் திரும்பி ஒரு காலத்தில் வந்து இரு பரிவாரங்களோடு வரும்போது ஆசீர்வாதத்தோடு வரும்போது நம்மளுடைய ஏசா நம்ம அண்ணா நம்மளை கொன்றுவானோன்னு பயந்து வரும்போது கூட அவனுடைய குறைகளை மன்னித்து அவன் செஞ்ச தப்பை மன்னித்து தன் சகோதரனை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் அதுதான் அவர்கிட்ட இருந்த நல்ல கேரக்டர் இன்னொன்று என்னன்னா இவர் வலிதவரி என்ன செஞ்சுட்டாரன் தவறான வழியில் போய் தன்னுடைய வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டாரு அவருடைய அலட்சியத்தினால எவ்வளோ விஷயங்களை அவர் இழந்திருக்காரு பார்த்தீங்களா இதனால இவர் என்ன சொன்னால் நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டிய அந்த ஆசிர்வாதத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது நமக்கு கொடுக்கிற கிருபையை மூடி வைக்காதீங்க அதை வேணாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்குற வரத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அலட்சியம் பண்ணிடாதீங்க அது வந்து நம்மளுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது அது குடும்பத்திலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை உணர்ந்து நம்ம செயல்பட்டால் நம்ம எந்த ஆசீர்வாதத்தையுமே நம்ம இழந்துவே இழந்து போகவே மாட்டோம் அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம தெளிவாக இருப்போம் கேர்ஃபுல்லாக இருப்போம் கத்தரோடு கூட இணைந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம வாழ கற்றுக்குவோம் எப்பவும் புறாவை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் ஆதி ஆகமத்தில் நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்களை வெளி உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நல்லா படிங்க வேதத்தை படிங்க தியானிங்க அதன்படி நடங்க கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்